அன்பு நேயர்களுக்கு வணக்கம் மாவிலை தோரணம் வீட்டில் மங்களம் பொங்க வாசல் தோறும் மாவிலை கட்டுவோம் மங்கள நிகழ்ச்சிகளில் சில பொருட்களுக்கு எப்போதுமே தனி முக்கியத்துவம் உண்டு மஞ்சள் குங்குமம் விபூதி மஞ்சள் தூள் கலந்த அரிசி தர்பை புல் மாவிலை போன்றவைகளே அந்த மங்களப் பொருட்கள் மங்கள மங்களப் பொருட்கள் பட்டியலில் அவசியம் இடம்பெறுவது மாவிலை தோரணங்கள் சில இடங்களில் தோரணம் கட்ட வாய்ப்பும் நேரமும் இல்லாவிட்டாலும் ஒரு கொத்து மாவிளையை நிச்சயமாக செருகி வைத்திருப்பார்கள் பூஜைகள் செய்யும் போது கலசத்தின் வாயிலில் தேங்காய் வைப்பதற்கு முன் சில மாவிளைகள் இட்டு அதன் மீது தேங்காயை வைத்துத்தான் சாமியை ஆவாகனம் செய்வார்கள் பூஜை முடிந்த பின்னர் மாவிளையை கொண்டு கலசத்தில் உள்ள புனித நீரை பக்தர்கள் மீது தெளிப்பார்கள் மாவிளைக்கு கிடைக்கும் இந்த முக்கியத்துவத்தின் பின்னணியில் அடங்கியிருக்கிறது ஒரு தகவல் அது லட்சுமி தேவி மாவிளையை அதிக அளவில் மங்கள பொருளாக பயன்படுத்துகிறாள் மாவிளைக்கு இன்னொரு சக்தியும் உண்டு மரம் செடி கொடிகள் காற்றில் கலந்து கிடக்கும் கரியமில வாயுவை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை வெளிப்படுத்துகின்ற அற்புதத்தை மாமரங்கள் செய்கிறது மனிதனுக்குத் தேவையான ஆக்சிஜனை தருகிறது பொதுவாக இலைகள் மரம் அல்லது செடிகளில் இருந்து பிரித்து எடுத்த பிறகு அதன் உயிரோட்டத்தை இழந்துவிடும் ஆனால் மா இலைகள் நீண்ட நேரத்துக்கு உயிரோட்டமாக இருந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் சக்தி கொண்டது இப்படி ஆரோக்கியத்திற்கும் உகந்ததாக விளங்குவது மா இலை ஒவ்வொரு இருபத்தி நாளுக்கு ஒரு முறை வீட்டில் மாவிளை தோரணம் கட்டினால் அந்த வீட்டிற்கு லட்சுமி வாசம் செய்திட மகாலட்சுமி வாசல் தேடி வந்து அருள் பாலிப்பாள் பூஜை புனஸ்காரங்களில் மாவிலைக்கு முக்கிய பங்கு உண்டு மாவிலையின் மகத்துவமே அதனை மங்களகரமான விஷயங்களுக்கும் விசேஷங்களுக்கும் பயன்படுத்தும் காரணமாக அமைகிறது மாவிலையின்றி கும்பமும் கலசமும் இல்லை கோவில்களிலும் நாள் கிழமைகளில் வீட்டின் வாயில் புறத்திலும் மாவிலை தோரணங்கள் கட்டுகிறோம் அதற்கு மஞ்சள் குங்குமம் இடுகிறோம் வீட்டை சுற்றி மாங்கன்றுகள் நட்டு மரம் ஆக்குகின்றோம் மாமரம் இருக்கும் வீடு சுபிட்சங்கள் நிறைந்திருக்கும் மா இலையை மரத்திலிருந்து கொய்த பின்பும் வெகுநேரம் ஆக்சிஜனை வெளியிட்டுக் இருக்கும் எளிதில் காய்ந்துவிடாத தன்மை கொண்டது மா இலை முக்கிய நிகழ்வுகளில் வீட்டு விசேஷங்களில் மாவிளை தோரணம் கட்டுவதன் மூலம் வீட்டிற்குள் அதிகமாக குழுமியிருக்கும் மக்கள் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜன் வாயுவை வெளியேற்றி மக்களை உற்சாகமாக வைத்திருக்கிறது மாவிளை கற்றை சுத்தம் செய்து தூய்மைப்படுத்தி புதிய உற்சாகத்தை கொடுக்கும் அதே வேளையில் மஞ்சள் பொடி கொண்டு போட்டு வைப்பது வீட்டினுள் சிறிய சிறிய பூச்சிகள் விஷ ஜந்துக்கள் வராமல் தடுக்கிறது மஞ்சள் சிறந்த கிருமி நாசினி என்பதாலும் மாவிலையும் மஞ்சளும் வீட்டிற்குள் கலை சேர்ப்பதுடன் நம்மை பாதுகாக்கிறது மாவிலை நம் வீட்டிற்கு மங்களம் சேர்ப்பதுடன் ஆரோக்கிய வாழ்க்கைக்கும் துணை நிற்கிறது வாசல்தோறும் தோறும் மாவிலை கட்டுவோம் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்